ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிப்ளர் பீஜான் தான். எல்லா டிப்ளர் பீஜானுங்கிறான நினைக்காதீங்க. டிப்ளர் பீஜானை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைமரை பற்றியும் கரணையை பற்றி தெரியும். டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்பறா கரணம் வந்து எத்தனை ஃப்ளிப் அடிக்குது அப்படின்னு டோர்னமெண்ட்டில் வந்து இது பண்ணுவாங்க. டைமர் வந்து எவ்வளோ நேரம் பறக்குது அப்படிங்கிற டோர்னமெண்ட்டில் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி டிப்ளருங்கிறது தான் ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய புறா தான். பார்த்திங்கன்னா டைமரோட ரீஜனில் வந்த புறா தான் அது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைமர் வந்து 10 hours பறக்குதுன்னா இது ஒரு வந்து 20 hours பறக்கும். அதோட டபுளாக பறக்கும் இது டிப்ளர். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாரின்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இதுக்கு அமெரிக்காவில், சைனா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான்லாம் நிறையா கிளப் இருக்குது. இதுக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து கிளப் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து 1893 வந்து இந்த இனம் உருவானதுன்னு சொல்கிறாங்க. இது எதுலேருந்து உருவானதுன்னா ராக் பீஜான். ராக் பீஜான்னா உங்களுக்கு தெரியும், கோயில் புறா தான் சொல்கிறேன். அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு கோயில் புறா தான் உருவானதான். அதுலேருந்து தான் மற்ற புறாக்கள்லாம் ஹைப்ரிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அந்த புறா வந்தது 1893 வந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதோட ஃப்ளையிங் எபிலிட்டி வந்து அதிகரிக்கிறது பார்த்திங்கன்னா மற்ற புறாங்கூட வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணுவாங்களாம். அப்படின்னா இப்போ ஒரு டிப்ளர் பீஜானையும் ஒரு டைமரையும் வந்து கிராஸ் பண்ணுறது, அதுமாரி இந்த ஃப்ளையிங் மாதிரி டோர்னமெண்ட்டில் யூஸ் பண்ணுற புறா கூட எல்லாம் வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணால் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்கும். இப்போ ஒரு 20 hours பறக்குதுன்னா அடுத்து 22, அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பறக்க வைக்கிறதுக்காக வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 21 மணி நேரம் வந்திருக்கு ஒரு புறா. 1975 வந்து கேம்ஸ்வொர்த் அப்படிங்கிறோட புறா வந்து 20:40 கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பறந்துருக்கு. நம்பவே முடியல. பார்த்தீங்கன்னா காலையில் டோர்னமெண்ட் ஆரம்பிக்குதுன்னா விடிய காலையிலே 3-4 மணிக்கெலாம் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். அடுத்த நாள் காலை வரைக்கும் காலையில் தான் இறங்குமா. அந்தளவுக்கு பார்த்துக்க வேண்டியதான் அதோடய ப்ளையிங் எபிலிட்டியை. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விதமாக வந்து டோர்னமெண்ட் வைப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா யங் பேர்ட்ஸுக்கு தனியாகவும் ஓல்ட் பேர்ட்ஸுக்கு தனியாகவும் வைப்பாங்களாம். டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ட்ரைனிங் ஒரு 3-4 months வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். எப்படின்னா 10 தான் மேலே ஹைட் ஏற்றுவாங்களாம். 10 தான் ஹைட் ஏற்றி கீழே எப்படி டைமருக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த புறாவையும் டோர்னமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா மற்ற புறாங்கூடலாம் இதை வளர்க்கக்கூடாது, தனியாக தான் வளர்க்கணும். பார்த்திங்கன்னா இப்போ டைமரு மற்ற டோர்னமெண்ட் புறாங்கூடையும் தனியாக வளர்க்க மாட்டாங்களாம். பார்த்திங்கன்னா தனியாக டிப்ளர்னா டிப்ளர் மட்டும்தான், மற்ற மாதிரி அடைச்சே தான் இதை வச்சுருப்பாங்க. அதிகமாக எப்பொழுதும் திறந்தே வைக்க மாட்டாங்க. கேஜ் ப்ரீடிங் மாதிரி தான் எப்பொழுதும் குண்டுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து இந்த டோர்னமெண்ட் வரும்போது மட்டும் இதுக்கு வந்து அதுக்கு தேவை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுத்து அப்புறம் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பறக்க விடுவாங்களாம். இது டோர்னமெண்ட் வந்து 1920 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சைடு இருக்கும் கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா டைமர் மாதிரி எல்லா கலர்லேயும் இந்த பீஜான் வந்து எல்லா கலர்லேயும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லாம் கலந்த மாதிரியே இருக்கும். எல்லா கலர்லேயும் பிளாக்கு, ஒயிட்டு, ரோஸ் கலர், சாண்டில் கலரு, சி ரோஸ் கலர், சாண்டில் கலர், ப்ரௌன் கலர் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்புறம் இது இல்லை, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் கலெக்ட் பண்ணேன். வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் டிப்ளரை பற்றியும். டிப்ளர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய புறா, டைமரோட 2 மடங்கு பெரிய பறக்கக்கூடிய புறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.